நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சிறிது காலத்திற்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட வாசிப்பு புத்தக வாசிப்பு வட்டம் துருவங்கள். சில நாள் தடைப்பட்டு போச்சு. நடுவில் டிசம்பர் மாதம் அந்த பெரிய நிறைய லீவ் வந்ததுனால ரொம்ப பெரிய கேப் இருந்துருச்சு. ஸோ இன்னைக்கு மறுபடியும் விட்டது வளர்ந்து தொடங்க எல்லாரும் கூடியிருக்கோம். மோகன், அந்த பரமேஸ்வர், அந்த இன்னொருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு, தமிழ் செல்வன்ட்டு. இன்னைக்கு வந்து இருக்கிற சாப்டர் வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம், அதை பற்றி கலந்துரையாட போகிறோம். மோகன், நீங்கள் தொடங்கலாம். ஓகே. ஸோ இந்த போன முறை நாங்கள் பண்ண மாதிரி லைன் பை லைன் படிக்காம, ஐ மீன் வேர்ட் பை வேர்ட் படிக்காம, ஒரு அந்த பேராகிராஃபோட இது விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போகலான்ற மாதிரி தான் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து என்ன ஆகுதுன்னா, சுரேஷ் நம்ம மதனோட ஃப்ரெண்டு தான், சுரேஷ். ஸோ மதனும் சுரேஷும் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து கேன்டீனில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இப்போது கார்த்திகாவும் மதனும் வந்து கார்த்திகா வந்து மதன் இப்போ மதனோட கியூபிக்கலுக்கு வந்து ரெகுலராக வர ஆரம்பித்து லினக்ஸை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மேன் கமாண்டை பற்றி வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பான். மதன் வந்து கார்த்திகாவுக்கு வந்து மேன் கமாண்டை பற்றி சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த மேன் கமாண்டை எப்படி படிக்கணும், இந்த சின்டெக்ஸ்னால் என்ன, இப்போ எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ அந்த சாப்டரோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சில வாக்குவாதம் வந்து நடக்கும். இது மாதிரி ஏன் வந்து ரொம்ப இந்த இதுவில் லினக்ஸ் இந்த ஃபோர்ஸு, இந்த மாதிரி ஸ்டெம் ஃபீல்டில் வந்து ஏன் வந்து நிறைய பேர் வந்து ஒன்லி வந்து மென் வந்து டாமினேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கார்த்திகா வந்து கொஞ்சம் கேட்கும் போது மதனம் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்பான். ஏன் வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிறதில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து யோசிக்கிறீங்க அப்படின்றலாம் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து வாக்குவாதம் வந்துடும் லாஸ்ட்டு சாப்டர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா. பாத்தீங்கன்னா இவர் நம்ம ஐயனார் கோல்ட் ஐயனார் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இதே கான்செப்டை வச்சு அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. இமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, மேன் அப்படின்னும் வந்து ஒரு இது விஷயம் இருக்கும், மேன்ன்ற ஒரு கமாண்டும் இருக்கும், உமன் சொல்லிட்டோம், இமேக்ஸில் வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரே வேலை ஜாஸ்தி இருக்கும், மேன் பேஜ் தான் காட்டும். ஆனால் வந்து விண்டோஸில் வந்து இமேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மேன் கமாண்டு ஒர்க் ஆகாது, உமன் கமாண்டு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த உமன்ன்றதே வந்து வித்தவுட் மேன் அப்படின்றதான் வந்து உமன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். அவருக்கு ஐயனார் வந்து இமேக்ஸை வச்சுட்டு இதே ஒரு விஷயத்தை, இவங்க பேசுகிற இதே விஷயத்தை வந்து இமேக்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் எடுத்து போயிருப்பார். ஸோ அது ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ இந்த அந்த லாஸ்ட் கான்வர்சேஷன் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. குரல் நீங்கள் பேஜ் அந்த பார்க்குறவங்களுக்கு என்ன எதில் விட்டோன்றது ஒரு ரீகேப் கொடுத்துருவோம். அந்த எடுத்து போனேன் அந்த மேன் கமாண்ட்ல ஏழு விதமா பிரிக்கிறதையும் அந்த அது தொடர்ந்து வர விவாதங்களையும் பேசிக்கிறாங்க. மேன்ன்றது மேனுவல், அந்த ஒவ்வொரு கமாண்டுக்குமே உண்டான மேனுவல். சின்டாக்ஸுங்கிறது வந்து மொழி நடை. இப்போ இலக்கணத்துல ஒரு மொழி நடை இருக்கு, அப்படி சந்தம் அடி எல்லாம் அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையும் சின்டாக்ஸுங்கிறது வந்து ஒரு மொழி நடை. இந்த மொழியில தான் இருக்கணும், இப்படி கமா போட்டு முடிக்கணும்,
இப்படி இந்த கமாண்டா பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழியினுடைய உருவாக்கியிருப்பாங்க, அதெல்லாம் சின்டாக்ஸ் அப்படிப்பாங்க. ஸோ அந்த ஹோம் ஸ்வீட் ஹோம் அந்த தொடர்ந்து அவங்க உரையாடல் தொடர்ந்து ஆஃபீஸில் நிகழுது. நீங்கள் தொடருங்க. ஓகே ஓகே. கலை வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. கலை வந்து இன்னொரு ரசிகன் தான் நினைக்கிறேன் இந்த கதைக்கு. அன்மியூட் பண்ணுறீங்களா கலை? ஹலோ. ஆ நீங்களும் கேட்குதா? ஆ கேட்குது கேட்குது ப்ரோ. ஆமா ப்ரோ, நான் இந்த புக்கோட ஃபேன் தான். ஓகே ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து எங்கள் அந்த சுச்சுவேஷன் என்னன்னா, அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு. மதனும் அவனோட ஃப்ரெண்டு வந்து சுரேஷும் வந்து அவங்க ஆஃபீஸ் கேன்டீனில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து சுரேஷ் வந்து கேன்டீன் சீட்டில் உட்காந்துருக்கு. இதே மாப்பிள்ள எனக்கும் வந்து தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஜூவில் நிற்கிற மதனை பார்த்து சொல்கிறான். அப்போ வந்து மதன் வந்து அதையும் வாங்கிட்டு அவனுக்கும் வந்து தோசை வாங்கிட்டு வந்து உட்காடுறான். அப்போ வந்து சுரேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான், என்னடா ஃபெமினிசம் மிசோஜினிஸ்ட், ஃபெமினிஸ்ட் மிசோஜினிஸ்ட் எல்லாம் வந்து டயலாக் எல்லாம் போயிட்டுருக்கான். உன் நல்லதுக்கு சொல்கிறான், அட்மின் வந்து கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி இதோட டயலாக் அர்த்தம் என்னென்னா, இதுக்கு முன்னாடியோட சாப்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிட்ட வந்து மதன் என்ன சொல்லி வச்சுருப்பான்னா, கார்த்திகாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு வந்து குழந்தை குட்டிங்களா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருப்பான். ஸோ அதை நினச்சி அவன் வந்து சுரேஷ் வந்து கேட்குறான், அவங்க வந்து கல்யாணம் ஆனாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நாங்கள் பெண்ணு பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான், யாரா அந்த உளவாளி அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்கிறேன்னா, அதான் இருக்காதே கஞ்சா குடிக்கி, அவகிட்ட தான் சொல்லி கேவின் கிட்ட காது வச்சு சொல்லியிருக்கேன், ஆஃபீஸ் முழுக்க ஸ்பை வச்சிருக்கா, என்ன பண்ணாலும் நியூஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். ஸோ இதில் அந்த கஞ்சா குடிக்கி சொல்கிறது வந்து யாருன்னா, இது வந்து சுரேஷோட லவர் தீப்தின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து அவன் வந்து அது அவளை சும்மா கிண்டலுக்கு வந்து அது மாதிரி கூப்பிடுவான். ஸோ அதை தான் வந்து அந்த டயலாக்ல சொல்கிறான். ஸோ அதுக்கு சுரேஷ் என்ன சரி மதன் என்ன சொல்கிறான், அவங்க ரெண்டு பேருக்கும் வேறு வேலையே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் என்ன சொல்கிறான். அதுக்கு வந்து சுரேஷ் வந்து என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது தீப்தி வந்து வரான். ஸோ அங்கே வரும்போது சுரேஷ் வந்து கேட்குறான். அப்போது வந்து வாடி கஞ்சா குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கிண்டலாக கேட்கும்போது போடா திக்குவாயா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து அவனை திட்டுறான். ஸோ அதுக்கு சுரேஷ் என்ன சொல்கிறான், நான் ஒன்றும் திக்குவா இல்லை அப்பாச்சும் திக்குவா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து அதுக்கு தீப்தி என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு பேர் தான் அதுக்கு பேர் தான் திக்குவாயி, என்னை கஞ்சா குடிக்குன்னு சொல்லாத, நானும் ஒன்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து மதன் என்ன கேள்றான், தீப்தி உனக்கு ஏன் இந்த இப்படி கூப்பிட்றான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்கும்போது அவ தீப்தி என்ன சொல்கிறான்னா, சின்ன வயசில் வந்து ஒரு நாள் வந்து ஓவரா சுண்ணாம்பு வச்ச கிளையை வந்து சாப்பிட்டுட்டு வாய் வந்து செவந்துருச்சு, அதை பார்த்துட்டு அப்போ ஆரம்பித்தான் மானத்தை வந்து வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறான். ஸோ அப்போ வந்து மதன் வந்து கேட்குறான், நீயே சொல்லு யாருமா அந்த ஸ்பை உதயண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான் தீப்தியை. அதுக்கு வந்து ஐயோ நான் இல்லை, அவன் தான் வந்து ஆள் செட் பண்ணி வச்சிருக்கான், அவனையே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி எக்ஸ்பெக்ட் ஆயிடுறான். அப்போது மதன் என்ன சொல்கிறேன்னா, ஸ்பை வைக்கிற அளவுக்கு ஒர்த் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், அதை நாங்கள் சொல்லணும்டா, எனக்கு என்னவோ அட்மின் மேட்டரில் இன்னும் சந்தேகம் இருக்குது, உண்மையை சொல்லு, அவங்களுக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்டான். ஸோ அப்போ வந்து மதன் வந்து என்ன உண்மையை சொல்லிடுறான், நாட் மேரீடு பட்டு ஆல்ரெடி வந்து கம்யூனிகேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஸோ அப்போது சுரேஷும் மதனும் வந்து கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு சுரேஷ் மறுபடியும் ஆரம்பிச்சான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி போகாதுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கும்போது மதன் ஒரு டைலாக் சொல்கிறான், அதாவது ஒருத்தனை அழக வச்சுட்டு நான் சந்தோஷப்படுறது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஒரு டயலாக் சொல்கிறான். ஸோ இது மாதிரி அவங்க கான்வர்சேஷன் போகுது. அப்புறம் கான்வர்சேஷன்லாம் முடிச்சுட்டு மதன் வந்து அவனோட டெஸ்க்கு வரான். அப்போ வந்து மதனோட கொலிங் வந்து உதய் வந்து என்ன சொல்கிறா, டே மொக்க உனக்கு உன் டெஸ்க்கு கால் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம்
அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் யோசிச்சுக்கிட்டே வந்து கம்ப்யூட்டர் வந்து அன்லாக் பண்ணும்போது அப்போ வந்து கார்த்திகா வந்து சேட் பண்ணிடு, சேட்டில் வந்து கேட்குறேன் இது மாதிரி வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ குரல் நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா அதை? அவங்க இதில் வந்து லாஸ்ட் டைம் கன்வோல வந்து மின்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்கு கொடுத்துருப்பாரு. அதை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து சொன்ன மாதிரி மின்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஒன்றும் பெரிய கஷ்டம் தெரியல, சாதாரண விண்டோஸ் மாதிரி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருந்தது ப்ராசஸ்ஸு. அப்படி வந்து டிஸ்க் டிரைவ் போட்டு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன், பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல, சிஸ்டமும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்ட்டு சொல்கிறாங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிறாங்க. விண்டோஸ்க்கும் அதுக்கு வந்து மதம் சொல்கிற விண்டோஸ் லினக்ஸ் பெருசாக வித்தியாசம் தெரியல, ஆனால் ரெண்டுமே அடிப்படையில் வேறு வேறு, அதில் இருக்கிற சாஃப்ட்வேரில் இதில் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு மதன் சொல்கிறாரு. சரி நம்ம ஆந்தையிலே பார்ப்போம், லாஸ்ட் டைம் மேன் கமெண்டி பற்றி பேசுகிறோம், இன்றைக்கி ஃபைல் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு கனவு தொடர்றாங்க. ஃபைல் சிஸ்டம்னால் என்னென்ன தெரியும்னு மதன் கேட்குறாரு. தெரியும், விண்டோஸில் வந்து ஃபேட் என்டிஎஃப்எஸ் மாதிரி ஒரு எம்டி டிஸ்க் யூஸ் பண்ணணும்னா முதல்ல பண்ண வேண்டியது வந்து ஃபைல் சிஸ்டம் ஃபார்மெட் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஃபைல் சிஸ்டமே அதை ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுக்கோசரம் அப்படின்ட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப டைம் சேவ் பண்ணிட்டீங்க, எனக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாரு. விண்டோஸ்க்கு இருக்கிற மாதிரி லினக்ஸ்க்கும் ஏகப்பட்ட ஃபைல் சிஸ்டம் இருக்குது, அதில் முக்கியமானது வந்து எக்ஸ்டென் 4 வெர்ஷன், இதுதான் டிஃபால்ட்டாக எல்லா டிஸ்ட்ரோவும் யூஸ் பண்ணுது. உங்களுக்கு மின்ட்டும் அத்தனை ரூட் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கு, உங்களோட மின்ட்டும் அதை தான் ரூட் பார்ட்டிஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். ரூட் பார்ட்டிஷன் சொன்ன உடனே இன்னொன்று சொல்ல மறந்துன்னா லினக்ஸில் எல்லாமே ஃபைல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதில் என்ன வித்தியாசம்னா இந்த ஃபைல் சிஸ்டம் முதல்ல விண்டோஸ் சைடில் ஆரம்பித்தது வந்து இந்த ஃபைல் சிஸ்டம் ஃபேட் 32 அப்படின்னு இருக்கும், ஃபேட் 32 ஃபைல் சிஸ்டமே ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ் சிஸ்டம் ஹையரார்கியில் தான் வந்து ரன் ஆகும். வித்தின் சிஸ்டம் ஒரு ஹார்ட் டிரைவ் போட்டு இது பண்ணோம்னா அதில் வந்து ஃபைல் அலாக்கேஷன் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸில் இருந்தது, அதுக்கடுத்து ஃபேட் 32 என்டிஎஃப்எஸ் அந்த நியூ டெக்னாலஜி, என்டின்னு முடிகிறது எல்லாமே விண்டோஸில் நியூ டெக்னாலஜி அப்படின்ட்டு நியூ டெக்னாலஜி அடாப்ட் ஆனது வரும். இந்த சைடு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்பட்டது, ஒரே இதில் தேங்கி நின்றுட்டு இருந்தது. எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் முன்னாடி வந்து ஜெர்னலிங் சிஸ்டம் இருந்ததா மோகன்? நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உங்களோட கம்ப்யூட்டருக்கோ இல்ல உங்களோட லேப்டாப்க்கோ வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்கன்னா அத வந்து நீங்க அப்படியே வந்து நீங்க உள்ள சொருவுனீங்கன்னா அது ஒர்க் ஆகும். பட் ஆனா அது சொருவுற உடனே வந்து உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல வந்து அதை அந்த எம்டியாக இருக்கிற ஒரு டிஸ்கில் வந்து எதுவுமே இருக்காது, அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்கை வந்து அப்படியே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, முதல்ல வந்து அது அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. ஒரு ஒரு டிஸ்க் இருக்குன்னா பார்ட்டிஷன் பண்ணலாம், பார்ட்டிஷன் பண்ணாமே யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வந்து எதை பார்ட்டிஷன் பண்ணாலும் சரி பண்ணாதனாலும் சரி அந்த ஒரு டிஸ்க்கு மேலே வந்து ஃபைல் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ குரல் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா ஃபேட்டு, அதே மாதிரி என்டிஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைல் சிஸ்டம் தான் வந்து உங்களோட ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து அது வந்து சொல்லும், உங்களோட எப்படி வந்து அந்த இந்த டிஸ்கில் இந்த பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்கில் வந்து எப்படி வந்து ஃபைலை ஸ்டோர் பண்ணணுன்றத வந்து அந்த ஃபைல் சிஸ்டம் தான் முடிவு பண்ணும். விண்டோஸ்க்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டு என்டிஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபைல் சிஸ்டம் இருக்குது. அதில் நம்ம வந்து நம்ம பார்ட்டிஷன் பிரிக்கிறோம் அப்படின்னா சி கோலன் டி கோலன் அப்படின்னு எல்லாம் வரும் அதில்,
ஆனா நம்ம லினக்ஸ் சைட்ல வந்துட்டீங்கன்னா இப்போ இந்த கதையில வந்து மதன் வந்து சொல்றோம் பாத்தீங்கன்னா, இப்போ இப்போ கார்த்திகா வந்து சொல்றா இந்த மாதிரி ஃபேக்ட் என்டிஎஃப் அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து சொல்றான் ஆமா அதே மாதிரிதான் லினக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா EXT4 அப்படின்றதுதான் வந்து டிஃபால்ட்டா வந்து எல்லா லினக்ஸும் வந்து யூஸ் பண்ற ஃபைல் சிஸ்டம் பேர். இப்போ EXT4ன்றது அந்த ஃபைல் சிஸ்டத்தோட நேமு, அதுதான் வந்து இப்போ கரண்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா எல்லா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 90-95% வந்து பார்த்தீங்கன்னா EXT4 வந்து யூஸ் பண்ணுறாங்க. சர்வர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபைல் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த EXT4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ விண்டோஸ்க்கும் லினக்ஸும் வந்து என்டரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்னு வச்சுக்கோங்களா, ஃபைல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பார்ட்டிஷனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து சீக்வலன்னு சொல்லுவாங்க டீக்வலன்னு சொல்லுவாங்க, லினக்ஸில் வந்து அது மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் வந்து ஹைரார்கி வந்து வேறு மாதிரி இருக்கும். இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லினக்ஸில் வந்து ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுதான் மெயினாக இங்கே வந்து சொல்லியிருப்பான் மதன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா லினக்ஸ்ல வந்து எல்லாமே வந்து ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அது. ஆக்சுவலா லினக்ஸ்ல ஆமா SDAன்றதே வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ், அது வந்து ஸ்டோரேஜ் டிவைஸே வந்து ஒரு ஃபைலா தான் கன்சிடர் பண்ணுது. எல்லா பெரிஃபெரலுமே கூட வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபைலா தான் காட்டும். பெரிஃபெரல்னா ஒரு அட்டாச்மெண்ட், என்னென்னலாம் எக்ஸ்டர்னலா நீங்க அட்டாச் பண்றீங்களோ லினக்ஸ் பொறுத்தவரைக்கும் அது எல்லாமே வந்து ஒரு பெரிஃபெரலாக தான் இருக்கும். கீபோர்டோ இல்லை மவுஸோ அதை வந்து ஒரு ஃபைல் சிஸ்டமாக தான் காட்டும். SDAல வந்து ஒன்றுன்னு பிகின் ஆகுது ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன், அது அந்த பூட் செக்டருக்கு உண்டான ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் அலாட் பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான நெக்ஸ்ட் ஃபைல் ரைட்டிங் ரீடிங்க்கு தனியாக செகண்ட் பார்ட்டிஷன், அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷனாக கிரியேட் பண்ணி தான் வந்து ஃபைல் சிஸ்டம்மை மேனேஜ் பண்ணும். இதுல வந்து நாஸ்டாலஜிக்கா இருக்கிற ஒரு இது என்னன்னா அந்த அந்த ஃபேட் பழைய ஃபைல் சிஸ்டம்ல எல்லாம் வந்து ஜெர்னலிங் கொஞ்சம் கம்மியா இருந்தது. எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் நீங்க ஆரம்பிக்க போது இந்த பேட் செக்டார் எல்லாம் வரும், முன்னாடி ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணலாம் தெரியும். ஒரு பேட் செக்டார் வந்தாலும் வந்து நடுவில் வந்து டிஸ்க் கரப்ட் ஆயிடும், எங்கேயோ எங்கிட்டா எங்கேயாச்சும் போய் உட்காரும். சில ஃபைல்ஸ் டெலிட் ரீயூஸ் பண்ணும் போது அந்த பேட் செக்டர் மாறிட்டே இருக்கும், டிஸ்க் ஸ்பேஸ் கரெக்டாக அலோகேட் ஆகாது அழிச்சு அழிச்சு இது பண்ணுறதுனால வந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஜேர்னலிங் சிஸ்டம்லாம் கொண்டாந்தாங்க. நடுவில் சடனாக கரண்ட் போச்சு இது போச்சுன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து நிறைய கரெக்டாக ஆரம்பிக்கும், எங்கே புதுசாக எழுதுனதுன்னு தெரியாது. அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வரதுக்கு தான் நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் 1, எக்ஸ்டென்ஷன் 2, எக்ஸ்டென்ஷன் 4 கொண்டாந்தாங்க. சில இது வந்து XFS-னு ஒரு சோலாரிஸோட புதுமையான கண்டுபிடிப்பு வந்தது, அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரிஞ்சு ZFS அப்படின்ட்டு வந்தது. இப்போ வந்து EBPF அப்படின்னு சொல்லிட்டு நவீனம் அடைஞ்சிட்டு வருது ஃபைல் சிஸ்டம்ல. இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு. இப்போ கதைக்குள்ள அவர் எக்ஸ்பிளைன் பண்றத சொல்லுவோம் வருவோம். ஸோ ஃபோல்டர் பத்தி கேட்கிறாரு அவரு, CD டிரைவ்லாம் இதுல விண்டோஸ்ல இருக்கிறது, இங்க ஃபைல் தான் எல்லாமே அப்படின்றது விளக்குறாரு. ஃபைல்ன்றது வந்து ஒரு ரூட் ஹையரார்கில இருந்து தான் ஆரம்பிக்குது, எல்லாமே ஒரு வேர்ல இருந்து ஆரம்பிக்குது. அது வேருக்கு வந்து அந்த ஃபார்வேர்ட் ஸ்லாஷ், விண்டோஸை பொறுத்தவரை எல்லாமே பேக்வேர்ட் ஸ்லாஷ்ல இருக்கும். அது எல்லாமே தலைகளா பண்ணுவாங்க விண்டோஸ்ல வந்து ஒரு டிசைன் மாடல்ல இருந்து எல்லாமே வந்து இதுக்கு எதிர்வினையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஃபார்வேர்ட் ஸ்லாஷ்னா அங்க பேக்வேர்ட் அப்படின்னு இருக்கும். இங்க லினக்ஸை பொறுத்தவரை எல்லாமே ஃபார்வேர்ட் ஸ்லாஷ். ஸோ ஸ்லாஷில் தான் ரூட் ஆரம்பிக்குது, ரூட்டுக்கு அடுத்து வந்து TEV-ன்ற ஒரு பார்ட்டிஷன் இருக்குது, அதில் தான் வந்து டிவைஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் கனெக்ட் ஆகிறது எல்லாமே மவுண்ட் பண்ண முடியும். ஸோ SDA-1 பார்ட்டிஷன் ஃபைல் சிஸ்டம் மேப் ஆகும். நீங்கள் ஒரு டிவைஸை அட்டாச் பண்ணிங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்கோ ஸ்டோரேஜ் டிவைஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா, ஓ CDயோ ஏதோ போட்டிங்கன்னா SR அப்படின்ட்டு வரும்னு நினைக்கிறேன், SR0 அந்த மாதிரி, SR1 அந்த மாதிரி வரும். அதை வந்து மதன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்ல அவங்க அதுக்கு கார்த்திகா கேட்குறாங்க, அப்போ ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஒரு ரூட் பார்ட்டிஷன்ல /test.txt அப்படின்னு சேவ் பண்ணா அது C:test.txt அப்படின்னு கிரியேட் பண்ற மாதிரி தானே கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திகா. ஆமா, எந்த பார்ட்டிஷன் எந்த ஃபோல்டர்ல மேப் ஆகி இருக்கும்னு அந்த etc/etc/fs டேப்ன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதில் வந்து
மென்ஷன் பண்ணிருப்பாங்க எங்க எங்க போய் செட் ஆகுதுன்றது கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல. ETC-ன்றது எடிட்டபிள் டெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல FS டேப் அப்படின்னு இருக்கிற ஒரு ஃபைல் உள்ள எல்லா கோடிங்கோ எழுதி வச்சிருப்பாங்க. அது எங்க போய் உட்காரணும் எங்க ஏதாவது பிரதர் அப்படியே நீங்க டெர்மினல் ஓபன் பண்ணுங்க அப்படியே நம்ம காமிக்கலாம். ஒரு புது டேப் ஓபன் பண்ணிக்கிங்களா? ஸோ இதுல வந்து ஸ்லாஷ் LS ஸ்லாஷ்னு போடுங்களா? LS ஸ்லாஷ் LS இல்லை LS ஸ்லாஷ். இதுதான் வந்து அந்த ஸ்லாஷ்னு இப்போ போட்டார் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து ரூட் ரூட் டைரக்டரின்னு சொல்லுவாங்க, அதாவது டாப் மோஸ்ட் வந்து அதுதான். ஓகே, ஸோ இந்த இதுவுக்கு இந்த ஸ்லாஷ் டைரக்டரி தான் வந்து டாப் மோஸ்ட். அந்த டாப் மோஸ்ட் டைரக்டரியில இருந்து தான் வந்து மற்ற எல்லாமே இருக்கு. இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னின்னு ஒரு டைரக்டர் இருக்கு, பூட்டுன்னு இருக்கு, டெவ்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் அந்த புக்கில் வந்து, டெவ் சொல்லியிருப்பான், ETC சொல்லியிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக் சொல்லியிருப்பான், அப்புறம் வந்து டெம்ப் சொல்லியிருப்பான், TMP-ன்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஸ்லாஷ் டெம்ப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டெம்ப், அப்புறம் வந்து சிஸ்ஸு, அப்புறம் லிப்பு, இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான டைரக்டரிஸ். உங்களோட ஃபைல் சிஸ்டம் பற்றி நீங்கள் புரியணும்னா உங்களுக்கு இந்த டைரக்டரிஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து இந்த நேவிகேஷனு எங்கே எந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து அந்த புக்கில் வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இப்போ அது அவன் பர்டிகுலராக சொல்கிற அந்த ஒரு ஃபைல் தான் வந்து இந்த ETC FS tab. நீங்கள் கேட் பண்ணுங்கள் கேட்டு ஸ்லாஷ் ETC ஸ்லாஷ் FS tab. இதுதான் வந்து அவன் சொன்ன மேப்பிங். இப்போ மதன் அந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ எப்படி வந்து எந்த ஃபோல்டரில் வந்து எந்த ஹார்ட் டிஸ்க் வந்து மேப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு அந்த UUIDன்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த லைன் தான் வந்து அந்த இந்த ஸ்லாஷ்ன்ற டைரக்டரிக்கு மேப் ஆகிருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து அதுதான். இப்போ அந்த UUIDன்னு வந்து LSBLK போடுங்களா, இல்லைனா BLK ID போடுங்க பிறகு BLK ID. என்டர் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த BLK ID கமாண்ட் வச்சு தான் வந்து நம்ம அந்த UUIDக்கும் அந்த ஸ்லாஷ் டெவுக்கும் வந்து எப்படி மேப்பிங் நடக்குதுன்னா இந்த UUID வச்சு தான் மேப்பிங் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 75267 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற அந்த UUID வந்து எதுக்கு எந்த டிஸ்கை காமிக்குது அப்படின்னு பாருங்க. இல்லை UUID ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு பாருங்க, லாஸ்டா இருக்கு பாருங்க, STA-6 இருக்கு பார்த்தீங்களா, STA-6 லைனுக்கு வாங்களா, STA-6 லைன்ல கீழே பாருங்க UUID வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 75267FF9 இருக்குங்களா? ஸோ அதே தான் வந்து இங்கே FS tab ஃபைலில் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே FS tab ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே UUID ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே இந்த SDA-6 தான் வந்து ரூட் பார்ட்டிஷன் அந்த ரூட் டைரக்டரிக்கு வந்து மேப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்போஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் இந்த SDA-6 வந்து அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்து இந்த SDA-6 பார்ட்டிஷனை வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரூட் வந்து மேப் ஆகாது. ஸோ ரூட் மேப் ஆகிறதுனால உங்கள் சிஸ்டம் வந்து பூட் ஆகாது. ஸோ உங்களோட என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உங்களோட என்டையர் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டிஷனில் தான் வந்து நீங்கள் லினக்ஸே வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம குரலோட சிஸ்டம் தான் பார்த்துட்டு இருக்கோம், குரல் வந்து டுவெல் போட் வச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அவர் அந்த பர்டிகுலர் பார்ட்டிஷனை வந்து லினக்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காரு. ஸோ SDA-6 பார்ட்டிஷன்ல லினக்ஸ் வச்சிருக்காரு, SDA-4, 5 அப்புறம் 3, இது மூணுத்துலயுமே வந்து விண்டோஸ் வச்சிருக்காரு. நீங்க அங்கே பார்த்தீங்கன்னா டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா NTFS இருக்கிறார். ஸோ அது மூணுமே வந்து விண்டோஸ் பார்ட்டிஷன்ஸ். லாஸ்டா இருக்கிறது வந்து லாஸ்டா இருக்கிறது டைப் வந்து EXT4 இருக்கு பாருங்க, அது வந்து லினக்ஸ் பார்ட்டிஷன். இப்படிதான் வந்து ஆக்சுவலா இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது, டூயல் போர்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இப்படிதான் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இந்த மேப்பிங் நடக்கிறது வந்து இந்த மெக்கானிசம் வச்சுதான் நடக்கும். அந்த UUIDன்ற கான்செப்ட்ல அந்த UUIDன்ற நம்பரை வச்சுதான் வந்து உங்களுக்கு அந்த மேப்பிங் வந்து நடக்கும். இப்போ நீங்க
அவர் எல்எஸ் போட்டார் இல்லையா, இப்போ எல்எஸ் போட்டு ஸ்லாஷ் போட்டார் இல்லையா, அந்த எல்எஸ் போட்டு ஸ்லாஷ் போடுறது என்ன அர்த்தம்னா, நம்ம விண்டோஸில் வந்து அந்த டிரைவை நம்ம எக்ஸ்ப்ளோரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. கடைக்கு வருவோம். ஸோ ஆனால் அவங்க கேட்குறாங்க அந்த இப்போ நம்ம வந்து மேன் பேஜ் பார்த்தோம், அந்த டீட்டெயிலை வந்து விளக்கி சொன்னார், எப்படி மேப் ஆகுது, அந்த யூஐ வச்சு எப்படி அந்த பார்ட்டிஷனை ரெக்கக்னைஸ் பண்ணதுன்றதை. அதில் வந்து ஸ்லாஷ் டெஸ்ட்.txt சேவ் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்ட்டு மதன் சொல்கிறார். ஏன்னா அந்த ரூட் பார்ட்டிஷனில் ஒரு டெஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ண என்ன ஆகும், ஒரு சாதாரண யூஸ்லாம் நீங்கள் டெஸ்ட்.txt சேவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒவ்வொரு ஃபைல் அல்லது ஃபோல்டருக்கும் பர்மிஷன் பிட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, உதாரணமாக இந்த கமாண்டை பாருங்கள். ஸோ அந்த பர்மிஷன் பிட்ஸை பற்றி விளக்குறாரு. நெக்ஸ்ட் போகும்போது ரூட் ஆக்சஸ் என்ன, யாருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எதை பார்க்கலாம், எதை வியூ பண்ணலாம், எதை கிரியேட் பண்ணலான்ற ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு அவர். இதை வந்து ls-dev/video0 அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாரு. நம்ம அந்த கமாண்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். மாமோகன் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். ஸோ இந்த அவுட்புட்டில் வந்து முதல்ல வந்து சி அப்படின்ட்டு வருது. அது எதை குறிக்குதுன்னா கேரக்டர் டிவைஸ் அப்படின்ட்டு டிவைஸ் டைப்பை குறிக்குது. ஒரு கேரக்டர் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த டிவைஸ் ஃபைல் ஓனர் ரூட் இந்த யூசருக்கு டிவைஸ் வீடியோ ஜீரோ கேமரா டிவைஸில் இருந்து டேட்டாவை படிக்கலாம். ஸோ இந்த டிவைஸ்க்கு ஆக்சஸ் உள்ளவங்க வந்து இந்த கேமரா டிவைஸை வந்து ரீட் பண்ணலாம் டேட்டாவை. ஆமா, அது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெர்மினல் போகலாம். டெர்மினல் போனீங்கன்னா இப்போ இந்த அவுட்புட் எடுத்துக்கோங்களேன். இந்த அவுட்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு விஷயம் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு ஃபைலுக்குமே வந்து மூணு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஓனரு, குரூப்பு, அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விஷயம் இருக்கு. எந்த ஒரு யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மெயின் செக்யூரிட்டி ஃபீச்சரில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் வந்து இதுதான். அதாவது எந்த ஒரு ஃபைல் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டத்தில் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைல் சிஸ்டத்தில் கிரியேட் ஆனாலும் பர்மிஷன் மிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து செட் பண்ணும். அந்த ஃபைலு கிரியேட் பண்ணும் போதே வந்து பர்மிஷன் செட் பண்ணும். அந்த ஒவ்வொரு ஃபைலுக்கும் வந்து மூணு பேர் இருக்காங்க. ஒன்று வந்து ஓனரு, இன்னொன்று வந்து குரூப்பு, இன்னொன்று வந்து அதர்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த எல்எஸ்ஐஃபன் எல்ன்ற அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது அந்த ரூட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஹைலைட் பண்ணிட்டாங்க ரூட்டை. அந்த ரூட்டுன்றது வந்து அந்த ஃபைலோட ஓனரை வந்து சொல்கிறது. ஓகேங்களா? ரூட்டு தான் வந்து அந்த ஃபைலுக்கு வந்து ஓனர். ஓகேங்களா? ரூட்டை ரூட் முன்னால் மட்டும்தான் வந்து அந்த ஃபைல் ரூட்டுன்ற யூசர் தான் வந்து அந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ணது. வீடியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப். ஓகேங்களா? ஒரு செட் ஆஃப் யூசர்ஸை வந்து ஒன்னாக சேர்த்து ஒரு குரூப்புக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ அது தான் வந்து ஒரு குரூப்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் வீடியோ தான் வந்து அந்த ஃபைலுக்கு உண்டான குரூப். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டண்ட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த கான்செப்ட், அந்த பர்மிஷன் பிட்ஸ்ன்ற அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு லெட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் ஹைலைட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த மூணு லெட்டரும் வந்து மூணு கேரக்டரும் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா, இந்த ரூட்டுன்ற யூசர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்டுன்ற யூசருக்கு என்னென்னலாம் பர்மிஷன் இருக்கு அப்படின்றத வந்து அந்த மூணுமே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது ஆர்ன்றது வந்து ரீடு, டபுள்யூன்றது வந்து ரைட்டு, மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து எதுவும் இல்லை, அது வந்து நல் நில்லுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்னா, ரூட் யூசரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோன்றது வந்து அடுத்த மூணு இது வந்து ஹைலைட் பண்ணுங்களா, அடுத்த மூணு லெட்டர்ஸ் அது இல்லை, ஃபஸ்ட்டு ஆறு அடுத்த மூணு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து குரூப்புக்கு உண்டான பர்மிஷன்.
அதாவது வீடியோன்ற குரூப்ல வந்து யார ஒன்னாலும் இருக்கலாம். நான் சொல்ற கமாண்ட் அப்படியே போடுங்களா, சாட் ஸ்லாஷ் ETC ஸ்லாஷ் குரூப்னு போடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு குரூப் இருக்கும், அது ஹைலைட் பண்ணுங்க பாருங்க. வீடியோன்னு ஏதாவது குரூப் இருக்கா பாருங்க. பார்த்தீங்கன்னா இங்க வீடியோன்ற குரூப் இருக்கு, ஆனா இப்போ அந்த வீடியோன்ற குரூப்ல வந்து யாரோ இப்போ அசைன் ஆகல ஓகேங்களா. ஆனா நீங்க அந்த குரூப் ஃபைல்ல மேல பாத்தீங்கன்னா அந்த SAK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து இப்போ நம்ம குரலட்டரோட யூசர் நேம் வந்து அதுதான். இங்க இங்க கீழே வாங்க, கீழே இங்க பாருங்க, சூடுன்ற ஒரு குரூப் இருக்கு இல்லையா, சூடுன்ற குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா SAKன்னு சொல்லிட்டு இருக்கும் லாஸ்டா. கிரப் பண்ணுங்களா, கிரப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். SAK வந்து இவரோட நம்ம குரலோட கரண்ட் யூசர் நேமு. ஸோ அவர் வந்து எந்தெந்த குரூப்லலாம் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ADM குரூப்பில் இருக்காரு, CD-ROM குரூப்பில் இருக்காரு, சூடு குரூப்பில் இருக்காரு. ஸோ அது மாதிரி நிறைய குரூப்பில் வந்து அவர் வந்து அசைன் ஆகிருக்கார் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நம்ம வந்து வீடியோன்ற குரூப்பும் வந்து SAK வந்து அசைன் பண்ணோம்னா வீடியோ குரூப்லையும் வந்துருவார் ஓகேங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குரூப் இருக்காங்க, நம்ம எத்தனை யூசர் ஆனாலும் அந்த குரூப்பில் வந்து அசைன் பண்ணிப்போம். ஸோ அது ஒரு கான்செப்ட். இப்போ அந்த LS கமாண்டுக்கு மறுபடியும் வாங்க, என்டர் கொடுங்க. சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க, SAK வந்து வீடியோன்ற குரூப்லேயும் வந்து இருக்காரு அப்படின்னா அந்த அவருக்கு வந்து அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். அந்த ரெண்டாவது மூணு கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து அவருக்கு உண்டான பர்மிஷன். இது குரூப்க்கு உண்டான பர்மிஷன். குரூப் வந்து என்ன அசைன் பண்றோமோ அந்த குரூப்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அதுக்கு உண்டான அதே பிரிவிலேஜ் கிடைக்கும். ஆமா. ஸோ இப்போ நாம எப்படி அசியூம் பண்ணிருக்கோம்னா, SAK வந்து அந்த குரூப்ல இருக்காருன்றத வந்து நம்ம அசியூம் பண்ணி நம்ம இப்போ வந்து குரூப்புக்கு உண்டான பர்மிஷன் வந்து பார்ப்போம். பட் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து SAK வந்து அந்த குரூப்பில் வந்து இல்லை, ரூட்டும் கிடையாது அவர். SAK வந்து ரூட்டும் கிடையாது, அந்த வீடியோன்ற குரூப்லேயும் வந்து அவர் இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ அவரை எப்படி வந்து டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, அவர் பேர் வந்து அதர்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையும் இல்லாதவங்களை வந்து அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதாவது யூசரும் கிடையாது, குரூப்பும் கிடையாது, இவங்க ரெண்டு பேர் தவிர மற்றவங்களுக்கு என்ன பர்மிஷன், இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் மற்றவங்களுக்கு என்ன பர்மிஷன் அப்படின்னாக்கா, இங்கே மேலே அந்த RW-- இருக்குல்ல, அதுக்கு அடுத்த மூணு இதுதான் வந்து அந்த அதர்ஸ்க்கு உண்டான பர்மிஷன். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கிற பர்மிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, அதர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பர்மிஷனும் கிடையாது. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அந்த பர்மிஷன் பிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூனிக்ஸ் ஃபைல் சிஸ்டம்ஸில் எல்லா ஃபைல் சிஸ்டம்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்மிஷன் பிட் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா தான் வந்து ஏன் வந்து ரூட் யூசர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றத வந்து நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஏன் வந்து ரூட் யூசர்ன்றதை வந்து அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ அடுத்த இதுக்கு போ. ஸோ அதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபில் வந்து மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். நீங்க டைரக்டா ரூட் பர்மிஷனோட ரா ரீரைட் பண்ணலாம். ஸோ அதான் சொல்றாரு, அந்த இதுல குரூப்ல இருந்து ரீட் ரைட் ஆக்சஸ் இருந்ததுதான் ரீட் ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு மதன் சொல்லி முடிக்கிறாரு. அப்போ டெவ் ஸ்லாஷ் SDA தான் விண்டோஸ்ல சி மாதிரியா, கார்த்திகா கேட்ட இல்லைங்க, டெவ் ஸ்லாஷ் SDA 1 தான் சி மாதிரி. முதல் டிஸ்கின் முதல் பார்ட்டிஷன், அதாவது விண்டோஸ் மாதிரி CD எல்லாம் லினக்ஸ்ல கிடையாது. ஒவ்வொரு பார்ட்டிஷன் ஃபைல் சிஸ்டத்துக்கும் ஒரு ஃபோல்டரில் மேப் ஆகியிருக்கும். இந்த ஃபைல் சிஸ்டத்தோட பேரண்ட் ஃபோல்டர் பேர் ரூட்டு, இதுக்கு பேர் தான் ரூட் ஃபோல்டர், ரூட் டைரக்டரி. இந்த ஃபோல்டரை தான் மவுண்ட் பாயிண்டாக வச்சு டெவ் SDA 1 பார்ட்டிஷன் ஃபைல் சிஸ்டத்தில் மேப் ஆகியிருக்கும் மதன் விளக்கினார். ஸோ அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார் மதன்.
ஸோ டேவ் ஸ்லாஷ் எஸ்டிஏ, எஸ்டிஏல ஒன்றுன்றது மேப் ஆகிருக்கும், ரூட் டைரக்டரியோட மேப் ஆகிருக்கும் அந்த பார்ட்டிஷன். அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் டெக்ஸ்ட் அப்படின்னு சேவ் பண்ணால் அது சி டெக்ஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுற மாதிரி கரெக்டாக இது. ஓகே, இதுதான் வந்து நம்ம படிச்சுட்டோம் இல்லையா, சேவ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஃபைல் அல்லது ஃபோல்டருக்கு பர்மிஷன் பிட்ஸ் அப்படின்னு இருக்குது, உங்கள் தனித்தனமாக இது கமெண்ட்டை பாருங்கள். இந்த அவுட்புட்டில் முதல்ல இருக்கிற சி கேரக்டர் ஃபைலு கேரக்டர் டிவைஸ் அப்படின்னு சொல்லுது. இது டிவைஸ் ஃபைல் ஓனர் ரூட் இந்த யூசருக்கு கேமரா டிரைவ் டிவைஸில் இருந்து டேட்டாவை படிக்கலாம் எழுதலாம், அதை தான் சி கேரக்டருக்கு அடுத்து இருக்கிற ரீட் அண்ட் ரைட் குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் ரூட் யூசர்ஸை வைத்து வீடியோ குரூப்பில் இருக்கிறவங்க இந்த கேமரா டிவைஸ் ஃபைலில் இருந்து டேட்டாவை படிக்கலாம் எழுதலாம், அதை தான் அடுத்து இருக்கிற ஆர்டபிள்யூ குறிக்கிறது. கடைசியாக ஆர் பர்மிஷன் பிட்ஸ் ரூட் பர்மிஷன் பிட் ரூட் யூசர் அல்லது வீடியோ குரூப் மெம்பர்ஸ் தவிர்த்து மற்றவங்களுக்கு கேமரா டிவைஸ் ஃபைலில் இருந்து டேட்டாவை படிக்க மட்டும் ரைட்ஸ் கொடுக்குது, அதுதான் அடுத்து இருக்கிற ஆர் குறிப்பிடுது. இந்த கமெண்ட்டை பாருங்கள். இப்போ நம்ம குரல் வந்து டெர்மினல்ல காமிச்சிருக்கோம், இங்க இருக்கிற பர்மிஷன்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா அந்த அதர்ஸ்க்கு வந்து புக்ல வந்து ரீட்ன்ற பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பட் ஆனா நம்ம குரலோட சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்மிஷன் இருக்கலாம் இருக்கலாம். ஒரு யூசர் வந்து தனியாக கிரியேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கோன்னா அவருக்கு வந்து எந்த குரூப்பில் ஆட் பண்ணவும் தேவையில்லை, தனியாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஹோம் டைரக்டரி மட்டும் கொடுத்தும் வைக்கலாம். ஆமாம், இல்லை ஹோம் டைரக்டரியோ இல்லாமலும் பண்ணலாம், பண்ணலாம் ஹோம் டைரக்டரி இல்லைனாலும் ஒரு யூசரை வந்து கிரியேட் பண்ணலாம், அது அதுவும் வந்து பட் ஆ ஓகே. அவரோட யூசேஜ் என்னவா இருக்கும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது வந்து அந்த லாக் ஃபைல் மட்டும் சிஸ்டம் யூசர்ஸ் னு சொல்லிட்டு சில யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்க ஸ்லாஷ் ஹோம் னு போடுங்களா, எல்லா யூசருமே வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ் போடுங்க, எல்எஸ் எல்எஸ் போட்டுட்டு ஸ்லாஷ் ஹோம் னு போடுங்க. சோ இப்போ உங்களோட சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு யூசர் வச்சிருக்கீங்க, கனியம் ஒன்னு இருக்கு, ரூட் ஒன்னு இருக்கு, சாக் னு இருக்கு, டெஸ்ட் யூசர் னு இருக்கு, நாலு யூசர் வந்து வச்சிருக்கீங்க. எல்லா யூசருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோமுக்குள்ளதான் வந்து ஹோம் டைரக்டரி வந்து அலோகேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இப்போ நாலு யூசர் வந்து வச்சுருக்கீங்க, பட் ஆனால் உங்களோட ஸ்லாஷ் இபிசி கேட் கொடுத்து கேட் கேட் ஸ்லாஷ் இபிசி ஸ்லாஷ் பாஸ்வேர்டுன்னு கொடுங்க, PASSWD. இப்போ இதுதான் வந்து ஒவ்வொரு யூசருக்கும் உருவாக்குற என்ட்ரிஸ் ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 யூசர்ஸ் இருக்காங்க, நீங்க பாருங்க அந்த அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து. இப்போ அந்த சாக்கன் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாக்கன்ற லைனை ஹைலைட் பண்ணுங்க, மூணாவது லைன் அந்த லைன் மட்டும்தான் வந்து உங்க யூசருக்கு உண்டான என்ட்ரி ஓகேங்களா. ஆனா நீங்க மேலையும் கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிட்டத்தட்ட ஒரு 10-15 யூசர்ஸ் இருக்காங்க கரெக்ட்டுங்களா. ஓகே, ஆமா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஹோம் டைரக்டரி வந்து கிடையாது. ஓகே, இப்போ நீங்க கனியம்ன்ற ஒரு யூசர் எடுத்துக்கோங்க, கனியம் யூசருக்கு மட்டும்தான் ஹோம் டைரக்டரி இருக்கும், டெஸ்ட் யூசருக்கும் ஹோம் டைரக்டரி இருக்கும். கனியம் லைன் பாருங்க, கனியம் லைன் பாத்தீங்கன்னா ஹோம் டைரக்டரி இருக்கும், அதே மாதிரி டெஸ்ட் யூசருக்கும் ஹோம் டைரக்டரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து உங்களோட நீங்கள் சாக்கன்ற யூசருக்கும் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் டைரக்டரி, ஆனால் மற்ற எந்த யூசருக்கும் வந்து இருக்கார். ஸோ அதனால வந்து ஒரு ஹோம் டைரக்டரி இல்லாமையும் வந்து யூசரை வந்து கிரியேட் பண்ண முடியும். இதுதான் வந்து, ஆனால் இதை பற்றி அந்த அளவுக்கு அவன் டீப்பாக போயிருக்க மாட்டான், இந்த பர்மிஷன் பிட்ஸை மட்டும்தான் வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஓகே, போட்டிருக்கான்
ஓகே, ரூட் ஃபோல்டருக்கு உண்டான பர்மிஷன். இங்க முதல்ல டீன்ற கேரக்டர் ஒரு ஃபோல்டர்னு சொல்லுது, அடுத்து இருக்கிற ஆர்டபிள்யூஎஸ் ரூட் யூசருக்கு படிக்க எழுத மற்றும் பயன்படுத்த பர்மிஷன் இருக்கு, அடுத்து ரூட் குரூப்புக்கு படிக்க பயன்படுத்த மட்டும் ரைட்ஸ் இருக்கு. இதே ஆர் ஹைபன் எக்ஸ் ரைட்ஸ் தான் மற்ற எல்லா யூசர்களுக்கும் இருக்கு. ஸோ ஒரு சாதாரண யூசர் நீங்க ஃபோல்டர் ஃபைல் கிரியேட் பண்ண முடியாது முதன்மையிலக்கு. அப்போ ஒரு சாதாரண யூசர் எங்கே சேவ் பண்றதுக்காக இருக்கு, ஒவ்வொரு சாதாரண யூசருக்கும் ஒரு ஹோம் ஃபோல்டர் இருக்கும், லைக் ஹோம் ஸ்லாஷ். அவன் அங்க சொல்லிருக்கா இல்லையா, அது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அதாவது ஏன் வந்து ஒரு நார்மல் யூசரால வந்து ஸ்லாஷ் ஃபோல்டர்ல வந்து ஃபைலை கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்போ முதல்ல வந்து கார்த்திகா கேட்கறா, அப்போ ஸ்லாஷ் டிஎக்ஸ்டின்னு சேவ் பண்ணா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது, அவன் ஏன் வந்து முடியாதுன்றதுக்கு வந்து இப்போ இங்க அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். ஸோ அதான் நம்ம கேள்வி கேட்ட கேள்வியும் அதுதான் தொடர்ந்து வருது. எல்எஸ்ஐபன் எழுதி ஏன் வந்து தரணும் தரக்கூடாதுன்றத விளக்கி சொல்லுறாரு. நீங்க இப்போ நீங்க டெர்மினல்ல போயிட்டு கேட் போடுங்களா, கேட்டு கிரேட்டர் தென் சிம்பிள், அந்த நம்ம ரீடைரக்ஷன் பண்ணுவோம்ல, ஸ்லாஷ் இல்ல வெறும் ரீடைரக்ஷன் மட்டும் போடுங்க. இப்போ ஸ்லாஷ் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி கொடுங்க. இப்போ கார்த்திகா வந்து இதுதானே கேக்குறா, இது மாதிரி நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ என்டர் கொடுங்க, பாருங்க பர்மிஷன் டெனிட்னு பர்மிஷன். ஓகே, யார் வேணாலும் எழுத முடியாது அந்த ரூட் ஃபோல்டரில். ஆமாம், ரூட் ஃபோல்டருக்குள்ளே வந்து யார் வேணாலும் எழுத முடியாது. ஸோ அதான் வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஓகே. ஸோ அப்போ வந்து அவள் என்ன, அப்போ அவள் என்ன கேட்குறேன்னா, அப்போ ரூட் நார்மல் யூசர் வந்து எங்கே ஃபைல் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறா. அப்போ மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எல்லா ஒரு யூசருக்குமே வந்து ஹோம் டைரக்டரின்றது ஒன்று இருக்கும், அது வந்து ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் யூசர் நேம்ன்றத இந்த யூசர் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் ஆகுது இல்லையா. எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ரூட் ரூட்க்கு பதிலாக கார்த்திகா கார்த்திகா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி ஒரு யூசரை கிரியேட் பண்ணும்போது வந்து ரூட் ரூட்டுன்னு இருக்கு இல்லையா, எல்எஸ்ஐபன் எழுதி போட்டால் அது வந்து கார்த்திகா கார்த்திகா. ஸோ கார்த்திகாவுக்கு வந்து யூசர் ஐடில பை டிஃபால்ட்டாக கார்த்திகான்ற ஒரு யூசர் ஐடி கிரியேட் ஆகுது, ப்ளஸ் அவங்களுக்குன்னே ஒரு தனி குரூப்பும் கிரியேட் ஆகுது ஒரு யூசரை கிரியேட் பண்ணும் போது. நீங்க உங்களோட சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹோம் ஹோம் டைரக்டரியில வந்து இருக்கும் பாருங்க, ஸ்லாஷ் எல்எஸ்எஸ்எம்எல்டி ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் ஸ்டாக்னு போடுங்க. உங்களுக்கு உண்டான அந்த பர்மிஷன்ஸ் ஆக்சஸ் இதுதான் உங்கள் இந்த இப்போ குரலோட யூசர் வந்து ஸ்டாக்கு, அவருக்கு உண்டான டைரக்டரி தான் வந்து இந்த டைரக்டரி. ஸோ அவரால் வந்து இந்த டைரக்டரிக்கு உள்ளே இருந்து மட்டும்தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும் அவரால். ஸோ அதுதான் வந்து அந்த யூசர் ஹோம் கார்த்திகா டெஸ்ட் அப்படின்னு எடிட்டரில் தாராளமாக சேவ் பண்ணலாம். மதன் விளக்கினா இந்த போஸ்டர் இந்த ஃபோல்டர் உள்ள நிறைய ஃபோல்டர் இருக்கும், அதில் முக்கியமானது பூட்டு ப்ராக்டு டெவ்வு எக்ஸெட்ரா ஹோம் யூசர் வேர் டெம்ப் ஃபோல்டர் ஸ்லாஷ் பூட் ஃபோல்டரில் தான் லினிக்ஸ் பூட் ஆக தேவையான லினிக்ஸ் கர்னல் கிரப் செகண்ட் ஸ்டேஜ் பூட் லோடர் எல்லாம் இருக்கு. ப்ராக் ஒரு மவுண்ட் அது காமிங்களா, அந்த டெர்மினல்ல காமிங்களா, நம்ம பார்க்கலாம், நம்ம சிஸ்டத்துல கூட பார்க்கலாம். அதுதான் அந்த சிம்பிளிங் எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா இந்த 6.5.0.17 அதை தான் வந்து பாயிண்ட் பண்ணுது. அது அது எங்க இருக்குன்னா அங்கே தான் இருக்கும் பாருங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா விஎம் லினஸ் 6.5.0.17 ஜெனரிக்னு இருக்கு பார்த்தீங்கன்னா 17 தானே பாயிண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ 17 ஜென்ரிக் தான் அது. ஆஹா, விஎம் லினக்ஸ் டாட் ஓல்டு கிடையாது, விஎம் லினக்ஸ் தான் கர்னல், அதுதான் வந்து பூட் ஆகிற கர்னல்.
ஸோ அது வந்து எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா 17 வந்து பாயிண்ட் பண்ணுது, கரெக்டுங்களா? ஸோ அந்த 17 வந்து கீழே இருக்கு பாருங்க, லாஸ்ட் லைனுக்கு மேல ஒரு லைன் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ஆக்சுவல் கர்னல். நீங்க பூட் பண்ணி இருக்கிறது வந்து ஆக்சுவல் கர்னல் ஃபைல் வந்து அதுதான். ஓகே, சப்போஸ் நீங்க இந்த ஃபைல ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பூட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து அவன் இந்த புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். அதாவது கர்னலும் பூட் லோடரும் வந்து அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். செகண்ட் ஸ்டேஜ் இந்த ப்ராக் ஃபைல் சிஸ்டம் லினக்ஸில் இருக்கிற எல்லா ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்ஸும் கொடுக்கும். ஸோ ப்ராசஸில் இருக்கிறது ப்ராக் சிஸ்டம் வந்து ப்ராசஸ் அந்த FPS போட்டு என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் இல்லையா. ஸோ இங்கே LS போடுங்க, LS போடுங்க, PS வேணா, LS போட்டு ஸ்லாஷ் ப்ராக்னு. இது இப்போ இந்த ப்ராசஸ்க்கு உண்டான ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு டைரக்டரி இருக்கும். அந்த டைரக்டருக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸுமே அதுக்குள்ள இருக்கும். விளக்குது அதுக்குள்ள உண்டான எக்ஸிக்யூட்டபிள்ஸ் பார்த்தது. ஸோ ஒரு மவுண்ட் பாயிண்ட் இந்த ஃபோல்டரில் ப்ராக் ஃபைல் சிஸ்டம் என்ன பார்க்கிறது, அந்த ப்ராக் ஃபைல் சிஸ்டம் லினக்ஸில் இருக்கிற எல்லா ப்ராசஸ் பற்றின டீடைல்ஸும் கொடுக்கும். ஸ்லாஷ் டேவ் இன்னொரு மவுண்ட் பாயிண்ட், இந்த ஃபோல்டரில் டேவ் டெம்ப் எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் மேப் ஆகியிருக்கும். இந்த டெவ் டெம்ப் எஃப்எஸ் லினக்ஸில் இருக்கிற எல்லா டிவைஸ்களும் ஃபைலாக இருக்கும். ஸ்லாஷ் இடிசி ஃபோல்டரில் நிறைய கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர், அந்த டெவ் ஃபோல்டர் காதுங்களா, நம்ம டெர்மினல்ல டெவ் ஃபோல்டர்ல பாருங்க, வெறும் டெவ் மட்டும் கொடுங்க, எல்எஸ் போட்டு டெவ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் நல்லா இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து இது எல்லாமே வந்து ஒரு டிவைஸ் லினக்ஸ், நீங்கள் சிஸ்டம் இருக்கிற எல்லா டிவைஸும் இங்கே தான் வந்து மேப் ஆகிருக்கும். ஹிஸ்டரி எரர் ஹெச்டி இன் ஸ்டாண்டர்ட் இன்புட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எல்லாம் மேப் ஆகி இங்கேருந்து தான் நம்ம மானிட்டருக்கு வருது. சிடி ராம் இல்லை வேறு ஏதாவது இருக்கும் அந்த SD0 அப்படின்னு. ஸோ அதே மாதிரி SND சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த SND ஃபோல்டருக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ டிவைசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த SND உள்ளே தான் இருக்கும். சவுண்ட் கார்டு சவுண்டு இப்போ இன்டெல் இன்டெகிரேட்டட் தானே வச்சுருக்கோம், இப்போ உங்கள் லேப்டாப் இருக்குன்னா இப்போ அந்த SND உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் இங்கே இருக்கும் பாருங்க, LS போடுங்கண்ணா, ஸ்லாஷ் டெவ் ஆடியோ வந்து கண்ட்ரோல் பண்ற டிவைசஸ். அடுத்து வந்து என்ன சொல்றாங்க பாக்கலாம், டெவ் டெம்ப் எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் மேப் ஆகிருக்கு. அந்த டெவ் டெம்ப் எஃப்எஸ் இருக்கிற எல்லா டிவைஸ்களையும் ஃபைலாக இருக்கும். இதுதான் சொல்கிறேன், நிறைய கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர்கள் இருக்கும். யூசர் பின் ஃபோல்டரில் எல்லா ப்ரோக்ராமுகளும் இருக்கும். ஸோ யூசர் பின்ன்றது பைனரியை குறிக்கிறது. விண்டோஸில் இருந்து வரவங்களுக்கு வந்து பின்னுன்னா டச் பின்னு தான் ஞாபகம் வரும். இதில் பைனரின்ற பின்ன்றது வந்து பைனரி ஃபைல்ஸ். பைனரி ஃபைல்ஸ்னால் வந்து 0s and 1s எழுதி எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கிறது, எக்ஸிக்யூட் பைனரி இதில் ரா கோடில் இருக்கிறது, எல்லா ப்ரோக்ராமும் அதில் ஸ்டோர் ஆகும். அதில் காமிங்களேன் உங்களோட டெர்மினலில் உருவாக்க
ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்சுவல் பைனரிஸ் பைனரி ஃபோல்டர்ஸ். இது உள்ள பார்த்தோம்னா எல்லாமே ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டில் இருக்காது, மிஷின் ரீடபிளில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கும். சின்ன எல்எஸ்ஏ போடுங்களா, இப்போ நீங்கள் எல்எஸ் போடுறீங்கல்ல, எல்எஸ் கமெண்டே அங்கேருந்து தான் வர்றது. அதே போல யூசர் லிப் ஹோல்டர் எல்லா டைனமிக் லைப்ரரிகளும் இருக்கும். ஸோ லைப்ரரிஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்க இல்லையா, சி ஃபோர் லைப்ரரிஸ், அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதில் அதில் காது உங்கள் சிஸ்டத்தில் என்னென்ன கிளியர் கொடுங்க, இல்லைன்னா ரீசெட்டும் கொடுங்க. ரீசெட்டா? ஆ அதில் டைப் பண்ணுங்க ரீசெட்டு, அது கரெக்டு தான். இல்லைன்னா புதுசாக ஒரு சிறந்த ஓப்பன் பண்ணிக்கணும். ரீசெட்டுன்னு டைப் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ட் லைப்ரரிஸ் சொல்லுவாங்க. நம்ம விண்டோஸ்ல வந்து டிஎல்எல் ஃபைல்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு இது எல்எல்டினுல இதுல வந்து எல்எல்டின்னு சொல்ல மாட்டாங்க, இதுல வந்து எஸ்ஓன்னு சொல்லுவாங்க. எஸ்ஓன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்ஓ டாட் 10.0 இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து டிஎல்எல்க்கு ஈக்குவலான ஒரு ஃபைல். விண்டோஸ்ல வந்து எப்படி நம்ம டிஎல்எல்னு சொல்றோமோ இங்கே வந்து எஸ்ஓன்னு சொல்லுவாங்க, ஷேர்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. விண்டோஸில் வந்து டைனமிக் லிங்க்டு லைப்ரரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதுக்கு ஈக்குவலன்ட் வந்து இதில் லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஷேர்ட் இல்லை ஷேர்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஷேர்ட் லைப்ரரி. ஆமாம், இது அது இதுக்குள்ளே தான் இருக்கும், மற்ற ப்ரோக்ராம்ஸோட கம்பேட்டிபிளாக ஷேர் பண்ணும். ஓகே, அது கொஞ்சம் அது ஒரு டீப்பான டாபிக், அது இப்போதைக்கு போவானா அது இல்லை. இப்போ எல்லாமே சொல்றது எல்லாமே இப்போ பெரிய கடல் தான். இப்போ யூசர் லைப் ஃபோல்டரில் எல்லா டைனமிக் லைப்ரரியும் இருக்கும். ஸ்லாஷ் வேர் ஃபோல்டரில் லாக் மற்றும் கேஷே ஃபைல்கள் இருக்கும். ஸோ ஸ்லாஷ் வேர் வேரியபிள் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே சேவ் ஆகும். இப்போ ப்ரோக்ராமில் அந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி டெம்பா ஒரு போல்டர் வேரியபிள் இல்லாம பார்த்தீங்கன்னா கேஷேன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா லாகுக்குள்ள போகணும் இதான் வந்து அந்த பூட் ஆகும் போது வர லாக் அப்புறம் வந்து கரெக்டாக சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கிற லாக் வந்து அந்த சிஸ்லாகுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சிஸ்லாக் தான் வந்து இங்கே இருக்கும் அந்த லாக் ஃபோல்டர் உள்ளே இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்லாக். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைலு. அதே மாதிரி நீங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இந்த இங்கே ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த dpkg.log இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது அதில் தான் வந்து போய் சேவ் ஆகும். ஸோ பேக்கேஜ் மேனேஜரில் பிரேக் ஆகிறது இதாகிறது எல்லாமே இங்கே போய் வரும். ஆமாம், இதில் வந்து முக்கால்வாசி இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாக்ஸுங்க வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி மெயினாக அந்த ஜர்னல்னு சொல்லிட்டு இங்கே தெரியுதா பாருங்க, ஜர்னல் டாட் லாக் ஜர்னல் சிபிஎல். ஆமாம், ஸோ வேற லாக் ஜேன் கொடுங்க, இல்லை இதில் இல்லை, சரி விட்டுருங்க, அது இதில் கொடுங்க. சரி ஓகே, இதில் சிஸ்டம் டீன்றதில் வந்து ஜெர்னல் மற்றும் வேரல் ஃபோல்டரில் லாக் மற்றும் கேஷ் ஃபைல்கள் இருக்கும், டெம்ப் ஃபோல்டரில் டெம்பரரி ஃபைல்கள் இருக்கும்.
இதுல முக்கியமானது ஹோம் ஃபோல்டர். இதுல தான் ஒவ்வொரு யூசருக்கும் தனி ஃபோல்டர் இருக்கும். விளக்க முடியாது முதல் இப்பவே கண்ணை கட்டுதே அப்படிதான் எனக்கும் உயர்ந்தது முதல்ல. அப்புறம் லினக்ஸ் யூஸ் பண்ற பழகிடுச்சு. மதன் ஆறுதல் கூறினான், எனக்கு லைட்டா கண்ணை கட்டுது மாட்டபோட் டீ. மதன் கேட்க கார்த்திகா மதனும் பேண்ட்ரிக்கு சென்றனர். ஏன் முகத்துல இவ்வளோ பெரிய தாடி? அதுவும் துன்புட பண்ணாங்க வேண்டுதலா கார்த்திகா கேட்க. ஆமாங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, பிச்சாடிச்சுன்னா ஷேர் பண்ணிட்டேன் மதன் கூட. இந்த கோலத்துல இருந்தா எவ்வளவு கட்டிக்க மாட்டா, தெரிச்சு ஓடிடுவா கார்த்தியா கலாய்க்க. அப்படி ஓடாம இருக்கிற பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தென் மதன் கூட இப்படி இடக்க மடக்க பேசிட்டீங்கன்னா தென்பத்துக்கும் கல்யாணம் நடக்காது பிரம்மச்சாரியம். கார்த்தியா கூட ஷேவ் பண்ணி இருந்தா தான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவானா? அப்படிப்பட்ட கல்யாணமே வேண்டாம். மதன் கூட நீங்க பேசுறது பார்த்தா ஆல்ரெடி கொஞ்சம் மாதிரி இருக்கு, யார் அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களா? கார்த்திகா கேட்டு எங்க பொண்ணை விட்டுறீங்க? அதான் இப்ப இருக்கிற எல்லா ப்ளஸ் டூ முடிக்க எல்லாம் ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ள ரிசர்வ் ஆகிடுறீங்களா? அப்புறம் எங்க இருந்து ப்ரொபோஸ் பண்றது? உங்களே எடுத்துருங்க. எப்ப கம்மிட் ஆனீங்க? ஸ்கூல்லயா இல்ல காலேஜ்லயா? நீங்க இருக்கிற அடகுக்கு எனக்கு தெரிஞ்சு காலேஜ் வரைக்கும் விட்டுக்க மாட்டாங்க. மினிமம் டூ டூ த்ரீ ப்ரப்போசல் டெய்லி நீங்க கம்மிட்டுன்னு தெரிஞ்சே வருமே. மதன் விரக்கில் பேச காம் டவுன் விஷயம். மதன் சிங்கிளா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கும் தெரியும். அதுவும் உங்களை மாதிரி மட்டும் சிங்கிளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் யூ ஹாவ் டு டேக் ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரெஸ் எ கேர்ள். கார்த்திகா விளக்க, ஆணியை பொறுங்க வேணாம் போலாமா? மதனும் கார்த்திகாயும் மதனின் கேபினை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். கேபில் என்ன அழகு அழகுன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ். அதுவும் பொண்ணுமே கமிட்டட்னு சொன்ன உடனே நம்பாதீங்க. சில பேர் சேஃப்டிக்காக கமிட்டட்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒன்ஸ் தே ஸ்டார்ட் ட்ரஸ்ட் தட் பர்சன் தென் தே வில் ரிவீல் த ட்ரூத். கார்த்திகா பொண்ணுங்கன்னு கூட சுற்றி விளைக்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்க, நானும் சிங்கிள் தான் மதன் பொண்ணை வைத்து. இங்கே நேட்டிவ் சென்னையா கார்த்திகா கட்டு? இல்லைங்க, போதி தன்வர் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். அப்பா மலையை கரை, அம்மா சமயக்கட்டு, தங்கச்சியை கூட வயலில் வேலை பார்த்துட்டு இருப்பா. நான் இங்கே கூட உங்கள் கூட பேசிட்டு இருக்கேன். மதன் கூட என்னது வயலில் வேலை பார்த்துட்டு இருப்பாள்? கார்த்திகா ஆச்சரியத்துக்கு எங்கள் எல்லாரும் இப்போ அதிர்ச்சியா அவரீங்க. அவ ஹஸ்பண்ட் விவசாயம் பார்த்தா அவள் வயலில் தானே வேலை பார்க்கணும். மதன் எதிர்ப்பு கேள்வி கேட்க, இந்த பொண்ணும் போகிற வீட்டில் கஷ்டப்படணும் விரும்ப மாட்டா. நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் தங்கச்சிக்கு இஷ்டம் இல்லாமல் கட்டி வச்சுட்டீங்களா? அது கேட்டு சோறு வேணும்னா யாராவது சேர்த்துல இறங்கி தானே ஆகணுமா? அப்படின்னு இறங்கி கஷ்டப்படுறத கட்டிக்க இஷ்டம் தான்ப்பா. இது என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வரும்போது அவள் என் அப்பா கிட்ட சொன்னது. என் அப்பா அவருக்கு சீதனமாக என்கிட்ட இருந்த 5 ஏக்கர் நிலத்தையும் அவர் பேரில் எழுதி வச்சுட்டாரு. இப்போ மாமா தான் அவரது 10 ஏக்கர் மட்டும் இல்லாமல் எங்களோட 5 ஏக்கரையும் பயிர் பண்ணுறாரு. மதன் பெருமிதரும் கூட உங்கள் தங்கச்சி உண்மையிலேயே வித்தியாசமானாங்க. இட் நீட் சம் கட்ஸ் யூனோ கார்த்தியா கூட தட்ஸ் மை சிஸ்டர். மதன் தன் தங்கையுமே பெருமிதம் கொண்டான். எங்கள் அப்பாவுக்கு இதில் டபுள் சந்தோஷம். எப்படியும் நான் நிலத்தில் இறங்க போகிறதில்ல, அவருக்கும் வயசாகிடுச்சு. பேசாமல் நிலத்தில் செல்ல வந்துச்சுட்டு இருந்தார். இப்போ மருமகனே பார்த்துக்கிறதுல அவருக்கு ரொம்ப நிம்மதி. மதன் கூறினான், இதில் உங்களுக்கு வருத்தம் இல்லையா? என்ன இருந்தாலும் 5 ஏக்கர் நிலம் கார்த்திகா கேட்க என்னால் அந்த நிலவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் இருக்கும் வீடு, பெட்ரோல் பங்க், கல்யாண மண்டபம், அப்புறம் எங்கள் கடை எல்லாம் சேர்த்து பார்த்தா நிலத்தை விட டபுள் மடங்கு வேண்டி. ஸோ ஆல் ஆர் ஹாப்பி. மதன் கூட எப்படி ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு பின்னாடி உங்களுக்கு வாக்கப்பட போகிறதுக்கு சொத்து சொந்த போட வாய்ப்பு இல்லை. கார்த்திகா கூட எனக்கு வாய்ப்பே இல்லை பொண்ணை வைத்தான் மதன். இருவரும் மதனின் நெருக்கி வந்தனர். உங்கள் கூட பேசிட்டு இருந்தால் டைம் போகிறதே தெரியல. இட்ஸ் ஆல்ரெடி லஞ்ச் பிரேக், ஐ ஹாவ் டு கோ. கார்த்திகா கூட நானும் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என்ன மார்னிங்கே வந்துட்டீங்க? மதன் கேட்க, ஓ அதுவா, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுக்கு மாறிட்டேன். தேவையில்லாமல் உங்களை மிட் நைட் வரைக்கும் காக்க வச்சு கண்ட விசாரணைகளுக்கு பலி கொடுக்க வேணாம் பாருங்க. அதான் கார்த்திகா சிரித்து கொண்டே கூட முரட்டு சிங்கே வந்தாலும் ஜெல்லுக்கு விளையாடலாம்னு கேட்டேன். மதன் கிண்டல் அடித்தான். தொடரும். ஹோம் ஸ்வீட் ஹோம். ஸோ ஹோம் ஸ்வீட் ஹோம் வந்து அந்த ஹோம் ஃபோல்டரை பற்றின முழு விவரிப்பையும் இதில் கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த சாப்டரில். ஆமாம், அதாவது ஒரு ஃபைல் சிஸ்டம்னா என்ன, லினக்ஸோட ஃபைல் சிஸ்டத்தை பற்றி ரொம்ப அழகாக வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக வச்சு விளக்கியிருக்காங்க. இந்த ஹோம் ஃபோல்டர் ஒரு யூசருக்கு உண்டான ஹோம் ஃபோல்டர் எப்படி எங்கேருந்து மேப் ஆகுது எங்கேருந்து வருதுன்ற டீட்டெயில்ஸையும் பார்ட்டிஷன்ல இருந்து தொடங்கி ஹோம் ஃபோல்டர்ல வந்து முடிச்சிருக்காங்க எல்லாத்தையும். அதே மாதிரி அந்த பர்மிஷன்ஸ் பத்தி சொன்ன கான்செப்ட், பர்மிஷன் பேஜ், ஆமா, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. சூப்பர், அதுமையாக முடிந்தது. ரொம்ப நேரம்
மீண்டுச்சு நினைக்கிறேன் இன்னைக்கு உண்டான சாப்டர். ஸோ ஆனால் இப்போ தான் வந்து ஆக்சுவலாக கதை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓரளவுக்கு. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாதி வரைக்கும் அந்த சாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பாதி வந்து ஒரு டெக்னிக்கலில் இருக்கும், அடுத்த பாதி வந்து அவங்களோட அந்த ஜெர்னி வந்துருக்கும் இல்லையா, ஸோ நார்மல் அந்த லைஃப்பு அந்த சோசியலைசேஷன் அதெல்லாம் வந்து கண்டினியூ ஆகிருக்கும். ஸோ போக போக அடுத்தடுத்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் அதிகமாகும், அந்த பார்ட் வந்து கம்மியாகும். டெக்னிக்கல் பார்ட் வந்து கம்மியாகும், இந்த நார்மல் இந்த ஸ்டோரி வந்து அதிகமாகும். ஸ்டோரி லைன் பெருசா. ஓகே ஓகே சரி, நேயர்களுக்கு எல்லாரும் நான் வணக்கம் சொல்லிரலாம். நேரம் ரொம்ப நீண்டு போயிட்டு இருக்கு, இருங்க அவங்களோட ரிவ்யூ கேட்கலாம் எப்படி இருந்துச்சு. பரமேஷ் கேட்கலாம், பரமேஷ் வந்து தலை. ஓகே சோ ஹோம் ஸ்வீட் ஹோம்ன்றது வந்து வெறும் லினக்ஸோட ஹோம் மட்டும் இல்லாமல் ஹீரோவோட ஹோமோட இன்ட்ரடக்ஷனும் கொடுத்ததுனால தான் அது வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம். ஸோ நம்ம ரைட்டர் வந்து ரெண்டுத்தையுமே வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அந்த புக்கை எழுத ஆரம்பித்தார். ஆனால் மொதல் பாதியிலே வந்து டெக்னிக்கல் கண்டென்ட் முக்கால்வாசி முடிஞ்சிடும், ஸோ அதனால் மீதி பாதிக்கு வந்து கவலாக இருக்கும். ஆனால் அந்த மொதல் பாதியில் எல்லா சாப்டருமே பார்த்தீங்கன்னா எல்லா டைட்டிலுக்குமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கலுக்கும் மேட்ச் ஆகும், அதே நேரத்தில் நான் டெக்னிக்கலுக்கும் மேட்ச் ஆகும். ஸோ ஹோம் ஸ்வீட் ஹோம்னு எப்படி அவர் ஹோம் டைரக்டர் பற்றி பேசினாரோ அதே மாதிரி அவரோட ஹோமையும் பற்றி, அவரோட ஹோம் சுச்சுவேஷனையும் பற்றி, அவங்க வீட்டில் எப்படி என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அவர் வளர்ந்தாரு, அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து நடுவில் வந்து என்னதான் இவ்வளோ தூரம் டெக்னிக்கல் போயிட்டு இருந்தாலும் அந்த நடுவில் அந்த டீ குடிக்க போகும்போது வந்து திருப்பியும் அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த கதை வந்து திருப்பி வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இவர் வந்து அவர் வந்து அவங்கள மனக்கட்டறை பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து இன்னங்க ஸ்கூல்லே ரிசர்வ்டு அப்படி இப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பார். ஸோ அவர் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு, ஆனால் அவங்களும் வந்து மழுப்பு கொடுக்காம அவங்களும் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை காண்டாகி ஆணியே பிடுங்க வேணாம் வாங்க போய் லினக்ஸே கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணி சீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆஃப் அந்த அந்த டெக்னிக்கலுக்கும் அந்த ஸ்டோரி லைனுக்கும் இருக்கிற அந்த பிணைப்பை வந்து இந்த சாப்டர்ல இருந்தால் வந்து ரெகுலராக வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ அடுத்த அடுத்த சாப்டர்ல இன்னும் என்னென்ன லினக்ஸ் கான்செப்ட்லாம் வந்து நம்மளுக்கு தெரிய வருதுன்றத பார்த்துப்போம். ஆனால் ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், லினக்ஸ் கான்செப்டும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவார், ஸ்டோரி லைனும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து எடுத்துகிட்டு போவார். கண்டிப்பாக ரொம்ப நல்லா. அடுத்து நம்ம வேற யாருக்க தமிழ் செல்வன் இருக்காரு, தமிழ் செல்வன் கேட்கணும். ப்ரோ நிறைய விஷயம் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன், யார் யாருக்கு இந்த குரூப்பில் பர்மிஷன் இருக்கா அப்படின்லாம் தெரியுது. அப்புறம் நான் இன்னைக்கு நீங்கள் சொன்ன கான்செப்டில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் நான் டுவெல் போட் போடும்போது. அது புரியுது, அதில் தான் எங்கேயோ நம்ம பண்ணி கேட்டுச்சு, நான் அது ஏதோ கேட்குது அப்படின்னு சொல்லி நானும் அடிச்சு விட்டேன் அப்படி. ஓ அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதனால தான் பீக் வந்துச்சு கரெக்ட்டுங்களா? எஸ் ப்ரோ. அதான் அதுதான் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, நான் லினக்ஸுக்கு வந்துட்டோம்னா அனுபவப்பட்டு கற்றுக்கிறது தான் அதிகமே தவிர யாரும் சொல்லி கொடுத்து வந்து நிறைய கற்றுக்கிட்டு வரேன், அதனால் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. அப்புறம் கலை இருக்காரு, கலை உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா தான் நம்ம நம்மளும் வந்து சேர்த்து ஒரு நாலஞ்சு விட்டு போடுறேன்.
இல்ல அது அதுவும் தெரியாம இருக்கலாம், அது தெரிஞ்சுகிட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பாக்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அது அந்த லைஃப் பர்மிஷன் சொன்ன மாதிரிதான், ஹோம்ன்றது தினேஷ் மட்டும் இல்லாம அவரோட ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன், அவர் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க என்ன பண்றாங்கன்றதும், அது அத நான் யோசிக்கவே இல்ல இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னது. எனக்கும் எனக்கும் வந்து ஓ இப்படி எல்லாம் கூட யோசிக்கலாமா, இப்படி எல்லாம் யோசிக்கலாமா அப்படின்ற ஒரு தாட் எனக்கு தோணுச்சு. பண்ணுவாங்க நிறைய வித்தியாசமான முறையெல்லாம் இருக்கு. ரெண்டு வேற வேற நேரங்கள்ல நடக்கிற ஒரு விஷயத்த வந்து பேரலலா வந்து ஒரு சீன் இது ஒரு ஒரு சீன் ஒரு கட்டத்துல இன்னொரு சீன் இன்னொரு காலகட்டத்துல அப்படி சொல்லிட்டே வருவாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியும், ஓகே இது ரெண்டு வேற வேற, இது லிங்கே கிடையாது, பக்கத்துல பக்கத்துல வந்தாலும் இது ரெண்டும் வேற வேற அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ரொம்ப தூரம் தூரம் இருந்தாலும் சேர்ந்தே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நடைகள் இருக்கும். ஸோ இந்த புக்லயும் நிறைய நடைகள் வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ போக போக நம்ம அதெல்லாம் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டே வருவோம். தமிழ் சீரியல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் போகும். ஆணிய புடுங்க வேணாம், அது அந்த அந்த லைன் சரியான சிங்க். இதுக்கு முன்னால ஒரு லைன் வந்துச்சு, இதுக்கு முந்தின சாப்டர், அவ ஆன்டின்னு சொன்னதுக்கு எப்படி நான் நம்புறாங்க அப்படின்றதுக்கு ஒயின் குடிச்சா அதே அதே லெவல் இந்த டைலாக் இருந்துச்சு. இல்ல இவன் இவன் வந்து மதனுக்கு வந்து அந்த பாலிஷா பேசுறது வந்து வராது, அதனால அப்படியே சொல்றான் இருக்கிறத வந்து அப்படியே சொல்றதுனால கொஞ்சம் ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டமா அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து ஒரு சில டைலாக் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து அப்பட்டமா அப்படியே இருக்கும். அது பாலிஷ் பண்ணி சொல்றதுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் குரல், உங்களோட கருத்து என்ன? அது சொல்லாம போயிருக்கீங்க, வாசிட்டே இருந்தோம். கருத்து நல்லதா இருக்கு, நல்ல பரமேஸ்வரன் சொன்ன மாதிரி நானும் அந்த வியூ பாயிண்ட் பாக்கல. ஹோம் ஸ்வீட் ஹோம்ன்றது டைரக்டர் இதுவும் சொல்லியிருந்தாங்க, பிளஸ் ஹீரோவோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் லிங்க் பண்ணியிருந்தாங்க ஆஃப்டர் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி, சாப்டருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஃபுல் ஸ்டோரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தார் அந்த சாப்டர். நாலு பக்கம்தான் இருந்தாலுமே வந்து அதுக்குள்ள உள்ளடக்கின விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்தது, எக்கத்தக்கமாக இருந்தது. ஆமாம், அது மறுவாசிப்பு கூட ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணலாம். எல்லாரும் லினக்ஸ் ஃபைல்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வரும், கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு தடவை தாராளமாக வாசிக்கலாம். என்னோட ரிவ்யூவும் வந்து அதே தான், இப்போ குரல் சொன்ன அதே ஒரு விஷயம்தான். நானே வந்து பரமேஸ்வர் சொல்லும் போது எனக்கும் வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, இப்படி எல்லாம் கூட நான் யோசிப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. நானும் வந்து அந்த டைட்டிலில் பார்க்கும்போது ஓகே இது வந்து எப்படியும் ஒரு டெக்னிக்கல் ஐ மீன் ஹோம்னு சொல்லும் போதே நமக்கு லினக்ஸ் வந்து ஹோம் டைரக்டரின்னு சொல்லிட்டு தானே ஞாபகம் வரும். அதனால ஹோம் சிஸ்டம்னு சொன்னால் அதான் வந்து அவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. ரொமான்டிக்கலா யோசிச்சிருக்காரு, நம்மலாம் டெக்னிக்கலா யோசிச்சிருக்கோம். இல்ல அவர் வந்து டெக்னிக்கலாவோ யோசிச்சிருக்காரு, ரொமான்டிக்கலாவோ வந்து யோசிச்சிருக்காரு, அதனால வந்து ஆத்தர் யோசிச்சிருக்காரு. அவ்வளவுதான் இன்னைக்கு உண்டான விவாதம், கலந்துரையாடல், புத்தக மன்றம் வாசிப்பு, நண்பர்களுக்கு நேர்களுக்கு கேட்ட அனைவருக்கும் நன்றி.
அடுத்த வாரம் மறுபடியும் அடுத்த சாப்டரை தொடர்வோம். இணைந்திருங்கள். நன்றி.